So, hello students, next நாம் பார்க்கிறது விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. எதெல்லாம் வந்து விளக்கப்பட்ட மதிப்பு. விளக்கப்பட்ட மதிப்புனா என்ன சொன்னேன்? அந்த தொகுதி எடுத்துட்டு ஈக்குவல் டு 0 போட்டு வரக்கூடிய அந்த ஆன்சர் தான் விளக்கப்பட்ட மதிப்பு. ஏன் விளக்கப்பட்ட மதிப்புனா அந்த மதிப்புகளை போட்டா நமக்கு என்ன ஃபார்ம் கிடைச்சிரும்? இன்ஃபினிட்டி ஃபார்ம் கிடைச்சிரும். வரையறுக்க இயலாது. அந்த கோவையை வரையறுக்க இயலாது. ஸோ அந்த மதிப்புகள் அனைத்தும் விளக்கப்பட்ட மதிப்புகள். ஸோ அந்த மதிப்புகளை தவிர வரக்கூடிய பிற மதிப்புகள் அனைத்தும் அந்த கோவைக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. அப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன போடுவோம்? ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து பிஆஃப்எக்ஸ், இது ஜிஆஃப்எக்ஸ். ஸோ இது தொகுதி, இது பகுதி. பகுதி சமம் 0. பகுதியில் என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 சமம் 0. ஸோ ஒய் ஸ்கொயர் சமம் 25. தேர்ஃபோர் ஒய் சமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஏன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ விளக்கப்பட்ட மதிப்பு ஒய் சமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ப்ளஸ் 5 மற்றும் மைனஸ் 5. அடுத்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? பகுதி சமம் 0. இதுதான் பகுதி. இதை வந்து 0 அப்படின்னு சொல்லி போடுறோம். தட் இஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 5 டி ப்ளஸ் 6 சமம் 0. இது அப்படியே டைரெக்டாக கூட போடலாம். தெரியல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்க. பெருக்குனா என்ன வரணும்? தென் இங்கே 6 வரணும். இங்கே இடையில சரி இந்த இடத்துல போட்டு ப்ளஸ் 6, இங்கே மைனஸ் 5. அப்போது மைனஸ் 3 மைனஸ் 2. மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 5. மைனஸ் 3 மைனஸ் 2 பெருக்குனா ப்ளஸ் 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இது வந்து மைனஸ் 3 மைனஸ் 2 என்ன? மைனஸ் 5. அப்போது டி மைனஸ் 3 டி மைனஸ் 2 சமம் 0. இதை செக் பண்ணி பார்த்துக்க. மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5, இது ரெண்டே பேருக்குனா ப்ளஸ் 6. ஸோ டி சமம் இந்த மைனஸ் 3 அந்த சைடு போனால் ப்ளஸ் 3, அதே மாதிரி இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் போனால். ஸோ விளக்கப்பட்ட மதிப்புகள் டி சமம் 3 மற்றும் டி சமம் 2 ஆகியவை விளக்கப்பட்ட மதிப்புகள். ஸோ அடுத்தது வந்து சம் 3 வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்பயர்டு ப்ளஸ் ஆர்எக்ஸ், எக்ஸ்பயர்ட் ப்ளஸ் ஆர்எக்ஸ் ப்ளஸ் 8 பை எக்ஸ்பயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. நம்ம எப்பொழுதுமே விளக்கப்பட்ட மதிப்புகள் கண்டுபிடிக்கணும்னா ஜிஆஃப்எக்ஸ் சமம் 0. இதுதான் விளக்கப்பட்ட மதிப்புகள் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 0 எனில் அப்போது எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 சமம் 0. ஸோ பெருக்குனா மைனஸ் 2 கூட்டினா ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும்? நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன், நடுவில் உள்ள குறியை பெரிய எண்ணுக்கு போடணும். இங்கே என்ன குறி இருக்குது? ப்ளஸ் இருக்கா? அது பெரிய எண்ணுக்கு போட்டுக்கோ. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இந்த இடத்துல இது எடுத்துருக்க. எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்க. மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அதே மாதிரி இது இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்போது எக்ஸு அப்போ இங்கே 0 வர்றதுனால ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் வேணால் இப்படி ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதி பார்த்துக்க. அல்லது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 சமம் 0. ப்ளஸ் 2 அந்த சைடு போனால் மைனஸ் 2. தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் சமம் ப்ளஸ் 2 அந்த சைடு போனால் மைனஸ் 2, அடுத்தது 1 ஆகியவை விளக்கப்பட்ட மதிப்பு. ஸோ ஆன்சர். அடுத்தது வந்து நம்பர் 4. எக்ஸ் க்யூப் மைனஸ் 27 பை எப்பொழுதுமே நியூமரல் தொகுதி வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம விளக்கப்பட்ட மதிப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பகுதி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். எளிய வடிவத்துக்கு தான் தொகுதி பகுதி ரெண்டையுமே காரணிப்படுத்தி போடுறோம். அப்போ விளக்கப்பட்ட மதிப்புகள் காண ஜிஆஃப்எக்ஸம 0 என்க அப்படின்னு என்ன? எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர்எக்ஸ் சமம் 0. இப்போ இதில் எல்லாத்துலேயும் எக்ஸு பொதுவாக இருக்கா? அதை வெளியில் எடுத்துரு. மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு, ஏன்னா ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம். இதில் ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம், ஒரு எக்ஸ் தான் உள்ளே இருக்குது. இதில் எக்ஸையுமே வெளியில் எடுத்துட்டோம், 6 மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ப்ராக்கெட் இங்கே பெருக்குனா மைனஸ் 6, தென் கூட்டினா மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல 3, 2 எடுத்துட்டு நடுவில் உள்ள குறியை கண்டிப்பாக இந்த பெரிய எண்ணுக்கு போடணும். இதுதான் பெரிய எண். அப்போ இந்த மைனஸை தூக்கி பெரிய எண்ணுக்கு போட்டுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு
செக் பண்ணி பார்த்துக்க. எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சமம் ஜீரோ. மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று. மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு. ஸோ இது வந்து சரியாக இருக்குது. தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மூன்று மதிப்பு இருக்குது. ஏன்னா இங்கே க்யூப் வந்தாவே கண்டிப்பாக எத்தனை மதிப்பு இருக்கும்? மூன்று மதிப்புகள் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் எம்எம் ஜீரோ, இன்னொன்று மைனஸ் த்ரீ அந்த பக்கம் போனால் ப்ளஸ் த்ரீ, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ரெண்டு. ஸோ இவை விளக்கப்பட்ட மதிப்புகள். ஸோ விளக்கப்பட்ட மதிப்புகளுக்கான தொகுதி பகுதியில் பகுதி எடுத்து ஈக்குவல் டு ஜீரோ போட்டு கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட கணக்குகள் அனைத்துமே விளக்கப்பட்ட மதிப்புகள் கண்டுபிடிக்க இயலும். எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்டுபிடிக்க இயலவில்லை. ஸோ அந்த கணக்கு வந்து ஞாபகம்.